மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த பதிவில் எதை பத்தி பார்க்க போறோம்னா, ரெண்டு தினங்களுக்கு முன்பாக ஒரு காணொலி வெளியிட்டிருந்தோம். அந்த காணொலியில இது வரைக்கும் உலகத்துல யாருமே பார்க்காத அரிய பெரிய விஞ்ஞானியை நம்ம பார்த்திருந்தோம். ஓ கியூட்டி பியூட்டி ஸ்வீட்டி, அதில் மாட்டின்னு வரும். பியூட்டியில நீங்க மாட்ட முடியுமா? கியூட்டியில நீங்க மாட்ட முடியுமா? ஸ்வீட்டில நீங்க மாட்ட முடியுமா? ஆனா ஈட்டில நீங்க மாட்டலாம். உலகத்துல எவ்வளவு விஞ்ஞானி இருந்திருந்தாலும் இப்பேற்பட்ட ஒரு அறிவான விஞ்ஞானியை நம்ம பார்த்தது இல்லையே, இவருக்கு எங்கெங்கு இந்த அறிவு வந்தது அப்படின்னு நம்ம தோண்டி பார்த்தா, ஒரு சாதாரண சிஷ்யர் இவருக்கே இப்பேற்பட்ட அரிய அறிவியல் அறிவு இருக்கும்போது, இப்பேற்பட்ட அரிய சிஷ்யரோட அபூர்வ குருவோட அறிவு எப்படி இருக்கும், அந்த அபூர்வ குருவோட அறிவு எப்படி இருக்கும் அப்படின்றத இந்த காணொலியில. அபூர்வ குருக்கு இருக்கிற அறிவு அளவில் இல்லைனாலும், ஏதோ நமக்கு இருக்கிற ஒரு சின்ன சாதாரண அறிவியல் அறிவோட இந்த காணொலியை பார்க்க போறோம். சிஷ்யர் ஒரு அரிய கண்டுபிடிப்பை கண்டுபிடிச்சா சொன்னோம் இல்லைங்களா, அந்த சிஷ்யரோட அறிவுக்கு பின்னாடி இருக்கிற அந்த குரு, அந்த குருவோட அபூர்வ கண்டுபிடிப்பு என்னன்னு தெரியுங்களா? 13 குடும்பம் இருக்கு, ரகசிய குடும்பங்கள், சீக்ரெட் சொசைட்டி. 13 குடும்பங்கள். இந்த 13 குடும்பங்கள் தான் உலகத்தை மொத்தமா ஆட்டி வச்சிருக்காங்க. அவங்க நினைக்கிறவரு தான் போப்பாண்டரை வர முடியும், அவர் நினைக்கிறதா அமெரிக்க அதிபர் ஆக முடியும். ஒட்டுமொத்த உலகத்திலேயே மொத்தமே 13 குடும்பங்கள் கார்பரேட் தான் இருக்குது. 13 குடும்பம் தான் ஆளுது. அண்ணனோட இந்த 13 குடும்பங்கள் கண்டுபிடிப்பு ஒரு மாநிலத்திலயோ ஒரு நாட்டிலயோ கிடையாது, ஒட்டுமொத்த உலகத்திலேயே எல்லாமே அவன் தான் தீர்மானிக்கிறான். மொத்தமே 13 கார்பரேட் குடும்பங்கள் தான் இருக்கு. இந்த உலக மொத்தத்தையும் ஆளுகிறவன் இலுமினாட்டிங்கிற அந்த 13 குடும்பம், அவன் தான் சீக்ரெட் சொசைட்டின்னு இருக்கான். அதுவும் இந்த 13 கார்பரேட் குடும்பங்கள் ரொம்ப ரகசிய குடும்பங்கள். நீ படிச்சு பாரு, உன்னை தூங்க விட்டான்னா உனக்கு தூக்கம் வராது. இதெல்லாம் ஏன் நடக்குதுன்னு உனக்கு புரிஞ்சுக்கிறோம். இந்த 13 ரகசிய குடும்பங்கள் தான் மொத்த உலகத்தையுமே ஆட்டி வச்சிருக்கு. 13 குடும்பம் தான் ஆளுது. இந்த 13 குடும்பங்கள் அப்படின்னு நீங்க சொல்லும் போது, சமீபத்தில் ஏதோ ஒரு தமிழ் திரைப்படம் வந்தது அப்படின்னு உங்க ஞாபகத்துக்கு வரலாம். பொங்கல் முதல் அதிரப்போகுது பூமி. இந்த பூமி திரைப்படத்தை அண்ணனோட மேடை பேச்சு எல்லாம் கேட்டுதான் அப்படியே டைரக்டா போய் ஸ்கிரிப்ட் எழுதினாலும் ஒண்ணுமோ. இப்ப என் மக்களும் என் கூட இருக்காங்க. ஆனா பாருங்க, அந்த பூமி திரைப்படம் பூமியோட போயிடுச்சு. ஏன்னா இதை போன்ற ஒரு அரிய அபூர்வமான பேச்சை கேட்டுட்டு டைரக்டா போய் ஸ்கிரிப்ட் எழுதி ஒரு படமா எடுத்தா, அதே போன்ற பூமின்ற திரைப்படம் பூமியோட போவாம வான வரைக்குமா உயரும்? பரவாயில்ல, அது போட்டோம். இப்ப நம்ம காணொலி பாயிண்ட்க்கு வருவோம். 13 குடும்பங்கள், இந்த குடும்பம் ஒரு 13 குடும்பம் இருக்கு. இந்த 13 வயமக்களுக்காக இவ்வளவு வேணும் வாழ்ந்து. சரி, 13 குடும்பங்கள், ஓகே, அது ஒரு ரகசிய குடும்பங்கள் அப்படின்னு சொல்றீங்க. உலகத்தை ஆட்டி வச்சிருக்கு சொல்றீங்க, அதுவும் கரெக்ட். இந்த சீக்ரெட் சொசைட்டி. இப்ப ரகசிய குடும்பங்கள் உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது? ஒரு பேராது ஒருவர் பெயரையாவது சொல்ல முடியுமா? அதுவும் நினைவில்லை. இப்படி எதை கேட்டாலும் அதுவும் நினைவில்லை, இதுவும் நினைவில்லை, எதுவுமே நினைவில்லை அப்படின்னு சொன்னா, எப்படின்னா 13 ரகசிய குடும்பங்கள் அப்படின்ற ஒரு ரகசியம் உங்களுக்கு மட்டும் தெரிஞ்சது அப்படின்ட்டு கேட்பாங்க இல்லீங்களா? என்னடா எதை கேட்டாலும் எனக்கு மடக்கா பேசிட்டு இருக்க. ஏன்னா அந்த 13 ரகசிய குடும்பங்கள் அப்படின்ற ஒரு விஷயத்த மட்டும் நீங்க சொல்லல, அந்த 13 ரகசிய குடும்பங்களோட ரகசிய குறியீடு, அதாவது சிம்பிள் அப்படின்னு சொல்றீங்க இல்லீங்களா? அவனுடைய குறியீடு தான் அந்த ஒற்றை கண்ணு. ஒற்றை கண்ணை காட்டுறது, ஒற்றை கண். பிக் பாஸ்ல ஒற்றை கண் எல்லாத்தையும் பார்த்துங்கிற மாதிரி, எப்படி பிக் பாஸ்ங்கிற ஒரு நிகழ்ச்சியில ஒரு கண் எல்லாத்தையும் பாக்குதோ, அந்த 13 ரகசிய குடும்பங்களோட ஒற்றை கண் ஒட்டுமொத்த உலகத்தையுமே பார்த்துட்டு இருக்கு. இப்படி உலகத்தையே இந்த 13 குடும்பம் பாக்குது. அவன் நினைக்கிறதா நடக்கும். அந்த 13 ரகசிய குடும்பங்களோட ரகசியத்தை தான் அண்ணன் உடைக்கிறாரு. எப்படி தெரியுங்களா? அந்த 13 குடும்பங்கள் மொத்த பேரும் பாம்பாட்டி, சீ சாரி, இலுமினாட்டி. உலகத்துல இலுமினாட்டிகள், உலகத்தை 13 இலுமினாட்டி ஆளுறான். இந்த உலக மொத்தத்தையும் ஆளுகிறவன் எலுமினாட்டிங்கிற அந்த 13 குடும்பம். இந்த உலகத்துல எலுமினாட்டி இருக்கா? எலுமினாட்டி, இந்த சீக்ரெட் சொசைட்டி. ஒற்றை கண்ணை இப்படி யார் யாரெல்லாம் காட்டுறாங்களோ அவங்க எல்லாருமே எலுமினாட்டிகள். எலுமினாட்டிங்கிற எலுமினாட்டி, எலுமினாட்டி ஆள்றான். அப்ப அண்ணனோட அபூர்வ கண்டுபிடிப்பு பிரகாரம் நம்ம வச்சு பார்த்தா, ஒற்றை கண்ணை யார் யாரெல்லாம் காட்டுறாங்களோ அவங்க எல்லாருமே எலுமினாட்டிகள், தப்பு கிடையாது. இப்போ சினிமாவில், அதுவும் முக்கியமா இந்த 1975 அப்புறம் வந்த இந்த 80 காலகட்டத்தில் வந்த திரைப்படத்தில் எல்லாமே இந்த காதலுக்கு அடையாளமாக இந்த ஒற்றை கண்ணை அடிச்சு தானே காதலை வெளிப்படுத்துவாங்க. அப்ப எப்படின்னா, இந்த ஒற்றை கண்ணை திரைப்படத்தில் யார் யாரெல்லாம் காட்டுறாங்களோ அந்த காதலர்கள் உட்பட எல்லாருமே இலுமினாட்டிகள் தானா? இயக்குனர் பாரதிராஜா இருக்கார் இல்லைங்களா, அவரோட திரைப்படத்தில் ஒரு பெரும்பாலான கதாநாயகிகள் எல்லாருமே
ஒரே ஒரு கண்ணை மறைச்சிருந்தா எப்பவுமே செவத்துக்கு பின்னாடியே நிற்பாங்க. அப்ப எப்படிங்க அவருடைய திரைப்படத்தில் வர கதாநாயகிகள் எல்லாருமே செவத்துக்கு பின்னாடி மறைஞ்சிருந்து ஒற்றை கண்ணை காட்டுற இலும் நாட்டிதானா? எல்லாரும் கொம்பு கட்டிடுவாங்க, எல்லாரும் ஒத்த கண்ணை கட்டிடுவாங்க. சரிங்கண்ணா, இந்த ஒற்றை கண்ணு, பிக் பாஸ், தமிழ் திரைப்படம், ஹீரோயின், பாரதிராஜா, இதெல்லாம் கூட ஒரு ஓரமா இருக்கட்டும். இப்போ நீங்க சொன்னீங்க இல்லைங்களா, அந்த 13 ரகசிய குடும்பங்கள் அப்படின்ட்டு. அந்த 13 குடும்பம் நீங்க கிட்டத்தட்ட நீங்க கட்சி ஆரம்பிச்சு தமிழ்நாட்டில் 12-13 வருஷம் ஆயிடுச்சு. இந்த 12-13 வருஷத்துல எப்பவுமே 13-13 சொல்லியிருக்கீங்களே தவிர, இந்த 13 மேல யாருமே இங்கிலீஷ் ஆகலையா இது வரைக்கும்? 13 குடும்பம் தான் ஆளுது. அந்த 13 குடும்பம், 13 குடும்பம் இருக்கு. இந்த குடும்பம் ஒரு 13 குடும்பம் இருக்கு. இல்ல, இது வரைக்கும் நீங்க எத்தனை இதை போல ரகசிய குடும்பங்கள் பத்தின முகத்திரைய நீங்க தோளுரிச்சு மக்களுக்கு ஓபன் பண்ணி காட்டிருக்கீங்க. போற எல்லா இடத்துலயும் நாங்க தோல் உடிப்போம், வெள்ளை அடிப்போம், செவ்வறு அடிப்போம் அப்படின்னு நின்ன இடத்துல இருந்தே ஊடு கட்டுறீங்க, தப்பு கிடையாது. நின்ன இடத்துல இருந்தே உலகத்தையே கட்டுறீங்க, அதுவும் தப்பு கிடையாது. எத்தனை குடும்பங்களோட ரகசிய பின்னணியை நீங்க இது வரைக்கும் தோல் உடிச்சு மக்களுக்கு அடையாளப்படுத்திருக்கீங்க? பதில் இருக்கா? பதில் இருக்கான்னு நாங்க உங்ககிட்ட கேட்கணும்னா மறுபடியும் திருப்பி எங்ககிட்ட நீங்க கேக்குறீங்க பதில் இருக்கான்னு? நாங்க கேட்கணும் இப்போ பதில் இருக்கா? தெரியுதா? அடையாளப்பட்டதுக்காக இந்த அடையாளத்தோட விளக்கத்தை அந்த விளக்கத்துக்கு பின்னாடி விளக்கத்தை வந்து ரொம்ப விளக்கமா விளக்குனாரு, தப்பு கிடையாது. நான் அடிமை உரிமைக்கான அரசியல் செய்யறேன், நீங்க ஆன்மீக அரசியல் செய்யறீங்க, அதுக்கு என்ன அர்த்தம்? ஆனா அண்ணா விளக்குன விளக்கத்துக்கு பின்னாடி உண்மையான விளக்கம், இந்த அடையாளத்தோட விளக்கம், ஒரு விளக்கம் இருக்கு. அது என்ன விளக்கம் தெரியுங்களா? சைன் லாங்குவேஜ் தெரியும் இல்லைங்களா, சைகை மொழி. அதாவது நார்மலா எல்லாரும் பேசுற அந்த மொழி இல்லாம செவித்திறன் கேட்கும் சக்தி இல்லாதவங்களுக்கு கற்றுக் கொடுக்கும் மொழி
சைகை மொழி. அந்த சைகை மொழியை தான் சைன் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சைகை மொழிக்கு ஒவ்வொரு விரலுக்கும் ஒவ்வொரு ஆல்பாபெட்ஸ் இருக்கு. இப்போ நார்மலாக படிக்கும் போது ABCD அப்படின்ற ஒரு ஆல்பாபெட்ஸை கற்றுக் கொடுப்பாங்க. ஆனால் இந்த சைன் லாங்குவேஜ் இருக்கு இல்லைங்களா, அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கும் போது இந்த விரல் அடையாளத்தை வச்சு தான் ABCD கற்றுக் கொடுப்பாங்க. அதை போல கற்றுக் கொடுக்கும் அந்த சைகை மொழியின் விரல் அடையாளங்களில் ஒன்றுதான் 13 ரகசிய கார்ப்பரேட் குடும்பங்களின் அடையாளம் தான் இந்த அடையாளம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த அடையாளத்துக்கு பின்னாடி இருக்கிற உண்மையான அடையாளம் என்னன்னு தெரியுமா? இது வரைக்கும் பாத்தீங்களா, ILY இந்த மூணு வார்த்தையோட அடையாளம் தான் நீங்க சொன்ன அந்த கார்ப்பரேட் அடையாளம். ILY அந்த வார்த்தையோட சிம்பல் தான் இந்த சிம்பல், இந்த முத்திரையும் பாருங்க. உடனே நம்ம அபூர்வ குருவும் அந்த அபூர்வ குருக்கு பின்னாடி இருக்கிற அரிய சிஷ்யர்களும் வருவாங்க வருஷ கட்டி. எப்படி தெரியுங்களா, எப்போ நீங்க இந்த சிம்பலுக்கு நீங்க சப்பக்கட்டு கட்டுறீங்களோ, நீங்களும் அந்த 13 ரகசிய குடும்பங்களுக்கு சப்போர்ட் பண்ற ரகசியமான இலுமினாட்டிகள் தான் உலகத்துல இலுமினாட்டிகள். ஏன் சொல்லுவாங்க தெரியுங்களா, என்னங்க ILY அப்படின்ற மொட்டையா இந்த அடையாளத்துக்கு ஒரு அடையாளம் பூசுறீங்க, இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்பாங்க இல்லைங்களா. கண்டிப்பா சொல்லுவோம்னா, நாங்க என்ன அபூர்வ குருவா அரிய சிஷ்யர்களா, எல்லாத்தையுமே எதையுமே சொல்லாம மொட்டை மொட்டையா ரகசியம் ரகசியம்னு ரகசியமா சொல்றதுக்கு. இந்த சிம்பலோட அடையாளம் எதை குறிக்குதுன்னா, ILY-னா ஐ லவ் யூ, அன்பை குறிக்கக்கூடியது. அன்பை குறிக்கக்கூடிய சிம்பல் தான் இந்த செவித்திறன் கேட்க வசதி இல்லாத பிள்ளைகளுக்கு காட்டக்கூடிய ஒரு அடையாளமா தான் ILY அப்படின்ற ஒரு சிம்பலை தான் வெளிப்படுத்துறாங்க. அன்பின் அடையாளமாக அன்பை வெளிப்படுத்துகின்ற இதை போல ஒரு சிம்பலை தான் உலகத்தில் இருக்கிற பெரும்பாலான, அது எந்த ஒரு மொழியா இருக்கட்டும் இல்லை ஒரு எந்த ஒரு மதத்தை சேர்ந்தவங்களாக இருக்கட்டும், ஆன்மீகம் அப்படின்ற ஒரு இடத்துல இருக்கிறவங்க இந்த அன்பின் அடையாளமாக இதை போன்ற சிம்பலை காட்டுறாங்க. அன்பை வெளிப்படுத்துகின்ற இந்த சின்னத்தை தான் நீங்க சொன்னீங்க இல்லைங்களா, அந்த போப் அப்படின்னு சொல்லிட்டு. இவங்க ரெண்டு பேரும் யாரு? யூதனை தவிர எவனும் போப்பாகவே முடியாது. அவரும் அந்த அன்பின் அடையாளமாகத்தான் இந்த சிம்பலை காட்டுறாரு. ஆனா பாருங்க, சைன் லாங்குவேஜ்ல இருக்கிற ஒரு சாதாரண சிம்பல் அப்படின்ற ஒரு விஷயம் கூட தெரியாம 13 ரகசிய கார்ப்பரேட் குடும்பங்களோட கார்ப்பரேட் அடையாளம் தான் இந்த சிம்பல். இதுல என்ன தெரியுது, நான் ஆளுங்கிறது தெரியுது. இந்த சிம்பலை ரஜினிகாந்த் காட்டுறாருன்னா அவர் எப்பேற்பட்ட கார்ப்பரேட் குடும்ப ரகசியமா இருப்பாரு அப்படின்னு சொல்றத கேட்கும் போது எப்படி தெரியுமா இருக்கு, அடிங்கொய்யால என்ன சின்ன பிள்ளத்தனமா இருக்கு, நன்னாரி பயல இப்படி கூட இல்ல, இதெல்லாம் அதுக்கு மேல ஓத்ரி உலகத்தையே ஆட்டி வச்சிருந்த 13 ரகசிய கார்ப்பரேட் குடும்பத்தோட அடையாளத்தை தான் ரஜினிகாந்த் அவர்கள் இப்படி காட்டுறாருன்னு சொல்லும் போது அவரால் உள்ளூர் அரசியலுக்கே வர முடியல. அவர் எப்படின்னா உலக அளவில் இருக்கிற ரகசிய கார்ப்பரேட் குடும்பங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவார். ஏன்னா பட்ட பகல்ல ஓப்பன்ல வெட்ட வெளியில இதை போல காமெடி பண்ணி சுத்தி நிற்கிறீங்க ஊருக்குள்ளா. சரிங்க, நான் இப்ப நீங்க சொல்ற இந்த பாம்பாட்டி சி சாரி இந்த வேப்பம்பட்டி ஓ இலுமினாட்டி, இந்த இலுமினாட்டி காமெடி எல்லாம் ஒரு ஓரமா இருக்கட்டும். இப்போ உலகத்துல இருக்கிற ரகசியமான குடும்பத்தோட ரகசியத்தெல்லாம் நீங்க தோல் உரிச்சு வெள்ளை அடிச்சு ஓபன் பண்ணி காட்டுறீங்க இல்லீங்களா. இந்த உலகம் மொத்தத்தையும் ஆளுகிறவன் இலுமினாட்டிங்கிற அந்த 13 குடும்பம் உள்ளூர்ல, அதாவது உள்ளாட்சி தேர்தல நம்ம கட்சி எத்தனை இடத்துல நின்னுச்சு, எத்தனை இடத்துல ஜெயிச்சது, எத்தனை இடத்துல ஒரு ஓட்டு வாங்கணும், எத்தனை இடத்துல ஒரு ஓட்டு கூட வாங்காம போயிட்டோம், எவ்வளவு இடங்கள்ல டெபாசிட் இழந்தோம் அப்படின்ற ஒரு விஷயம் ஓப்பனா இல்லைனாலும் ரகசியமாவது உங்களுக்கு தெரியுமா இல்ல தெரிஞ்சிருக்கா? தெரிஞ்சுக்கணும் நீங்க ஆசைப்பட்டிருக்கீங்களா? தெரியாது, தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா உலகத்துல இருக்கிற 13 ரகசிய குடும்பங்களை பத்தின ரகசியத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு அண்ணனுக்கு டைம் போதல. அப்ப எப்படி அண்ணனோட கட்சி எவ்வளவு இடத்துல நின்றுச்சு, எவ்வளவு இடத்துல ஜெயிச்சதுன்ற ரகசியம் அண்ணனுக்கு எப்படி தெரியும்? அதெல்லாம் நேரம் இருக்காது. நம்ம விழா வாரியா இல்லனாலும் சிம்பிளா விளக்குவோம். நான் புலிங்கிறதுனால உன்னை ஓயி ஒரே அடி அடிச்சு கொல்லணும். இந்த உள்ளாட்சி தேர்தல்ல மொத்த வார்டோட எண்ணிக்கை ஊராட்சி நகராட்சி மாநகராட்சி எல்லாம் சேர்த்து மொத்தமா 12,820 வார்டு. அதுல நீங்க நின்ன இடம் 3,986. நீங்க நிக்காத இடம், அதாவது நிக்க வைக்கிறதுக்கு ஆட்களே இல்லாத இடம் 8,834. அதாவது 12 வருஷமா இருக்கிற கட்சி 69% இருக்கிற இடங்களுக்கு நிற்கிறதுக்கு ஆடை இல்லை. சரி, நிக்க வைக்காத எட்ட விட்டுருங்க. இப்போ நின்ன நேரத்தோட டேட்டா பேஸ் நீங்க எட்டி பார்த்தா பயந்துருவோம் நம்ம. 3,986 நின்ன இடங்கள்ல 3,924 இடங்கள் ஜெயிக்கல. 3,986 இடங்கள்ல நின்றுட்டு 3,924 இடங்கள்ல டெபாசிட் போயிருக்கு. 53 இடங்கள்ல ஒரே ஒரு ஓட்டு வந்திருக்கு. 22 இடங்கள்ல அந்த ஒரு ஓட்டு கூட விழாம இருந்திருக்கு. அதாவது ஒரு ஓட்டு கூட வாங்காத இடம் 22. பொள்ளியா போடல. இது எல்லாத்தையும் நீங்க கூட்டி கழிச்சு மொத்தமா கீழே வர நம்பர் தான் இவங்க விரல் விட்டு என்ன கூடிய அளவுல ஜெயிச்ச நம்பர்.
இந்த விவரங்கள் அடங்கிய வெப்சைட்டோட லிங்க் இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம். ஓபன் பண்ணி பாருங்க. மாவட்ட வாரியாக நீங்க விழா வாரியா பாத்தீங்கன்னா அண்ணன் எவ்வளவு வாங்கியிருக்காரு, எவ்வளவு ஜெயிச்சிருக்காரு அப்படின்ட்டு உங்களுக்கே தெரியும். உலக அளவுல உலக ரகசியத்தை பத்தி தெரிஞ்சு வச்சுக்கிற நம்ம உள்ளூர்ல நம்ம கட்சியோட ரகசியம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்காங்க. நீ ஒரு டுபாக்குரு, உன்னை நம்பாத நம்பாதேன்னு இவங்கிட்ட எத்தனை தடவை சொன்னேன். கூட்டி கேச்சு ஒட்டுமொத்தமா பார்க்கும்போது அண்ணனும் சரி, அண்ணனுக்கு பின்னாடி இருக்கிற தும்பிகள் கூட்டம், சாரி தம்பிகள் கூட்டம், தம்பிகள் கூட்டமும் சரி, அவங்க பேசுற பேச்சுக்கணும், அவங்களோட கண்டுபிடிப்புகள் மொத்தம் எல்லாமே இது வரைக்கும் நாட்டு மக்கள் யாருக்குமே தெரியாது. ஏதோ புது புது விஷயங்கள் நம்ம கண்டுபிடிச்சு மக்களுக்கு ஏதோ நம்ம சொல்றோம் அப்படின்ற சொல்ற விஷயங்கள் எல்லாமே போங்கண்ணா போங்க. உலக அளவுல இருக்கிற 13 ரகசிய குடும்பங்கள் பத்தின ரகசியத்தை நீங்க ரகசியமா தெரிஞ்சுக்கிற ரகசியம் எல்லாம் ஒரு ஓரமா இருக்கட்டும். உள்ளூர்ல நமக்கு ஏன் இது வரைக்கும் மக்கள் ஓட்டே போட மாட்டாங்க அப்படின்ற ஒரு மக்கள் மனசுக்குள்ள இருக்கிற அந்த ரகசியமான ரகசியத்தை இதுக்கு முன்னாடியாவது இல்லைனாலும் இதுக்கு பின்னாடியாவது ரகசியமா இல்ல ஓபனாவே தேடுங்க. எதுக்காக முன்னாடி இல்லைனாலும் இதுக்கு பின்னாடியாவது கண்டுபிடிக்கணும்னு இப்பவே முன்னாடியே சொல்லிடுறோம்னா, இந்த உள்ளாட்சி தேர்தலுக்கு பின்னாடி வரப்போற தேர்தல் 2024 ஒரு தேர்தல், 2026 ஒரு தேர்தல் வரும் இல்லைங்களா, அந்த தேர்தலையாவது ஏதாவது ஒரு 10-15 சீட்டு 1-2 சீட்டாவது தேருமான்ட்டு முயற்சி பண்ணுங்க. அதே போல 1-2 சீட்டாவது நம்மளுக்கு வரணும்னா நமக்கு ஏன் ஓட்டு போடாம போயிட்டாங்க அப்படின்ற ஒரு ஆராய்ச்சியில் நீங்க இறங்கணும். அந்த ஆராய்ச்சியில் நீங்க இறங்கி உங்களை சரி செஞ்சீங்கன்னாதான் வரப்போற தேர்தலையாவது நம்ம ஒரு முக்கியமான இடத்த பிடிக்க முடியுமான்னு முயற்சி பண்ணலாம். இதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்ல ராஜா. ரிஃப்ளெக்ட் என்ன, இதுக்கு பேர் தான் பிரதிபலிப்பு அப்படின்னு சொல்லுவாங்க, இல்ல எதிரொலின்னு கூட சொல்லுவாங்க. புரியுதுங்களா? காவலை பத்தி உங்களுக்கு கற்றுக்கணும். மீண்டும் உங்களுக்கு கண்டிப்பாக நன்றி.